வெல்கம் டு ஹனி வீடு. என்னோடய ஃப்ரீ டைமில் நான் பண்ண ட்ராயிங்ஸும் கிராஃப்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பென்சில் ட்ராயிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் வாலில் வந்து ரெண்டு பேர்ட்ஸ் நிற்கிற மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலையில் ஒரு கேர்ள் வந்து கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஏன் இதுக்கு கலர் கொடுக்கலன்னா, ஏன்னா பென்சில் ட்ராயிங், அதனால நான் கலர் கொடுக்கல. ஷேடிங்ஸ்க்கும் லைன்ஸ்க்கும் உங்களுக்கு ட்ரா பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானும் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கலர் ட்ராயிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது மத நல் இலக்கம் அப்படின்னு ஒரு ட்ராயிங் தான். இது பார்த்திங்கன்னா ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் மூணு பேரும் இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டால்ஃபின். டால்ஃபின் வந்து ப்ளூ கலர் க்ரையான்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி பீக்வாக்கும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் பிக்சர். இது பார்த்திங்கன்னா நான் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணால் பண்ணியிருக்கேன். க்ரையான்ஸ் அடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா பேப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீட்டாக கிடைக்கும். இந்த ட்ராயிங் வந்து ஷேப்ஸ் வச்சு யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். ட்ரையாங்கிள், லைன்ஸ், கர்வ்ஸ்லாம் யூஸ் பண்ணி வரைஞ்சதுனால இதுக்கு பேர் வந்து வார்லி ஆர்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் கலர் பெயிண்டிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இங்க் பெயிண்டிங். இங்க் பெயிண்டிங் வந்து இந்த மாதிரி உடஞ்ச பென் இருந்தால் இந்த மாதிரி வரும் இல்லையா, இதை வச்சு நான் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட உடஞ்ச பென் இருந்தால் நேம் எழுதிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் தான். இது எப்படி பண்ணேன்னா, செலாப் டேப் இருக்கு இல்லையா, அது வந்து சைட்லேருந்து ஒட்டிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் கலர் ஷேப் ஏதாவது இருந்தால் அதை வச்சு இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து லைட் பிங்க், டார்க் பிங்க், பர்பிள் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென்சில் வச்சு பிரான்ச் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அதுக்கு பிளாக் கலர் பெயிண்டிங் கொடுத்தீங்கன்னா நம்ம பியூட்டிஃபுல்லான வாட்டர் கலர் பெயிண்டிங் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அழகான பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணணும்னா, செலப் டேப் வச்சு சைடெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டு லைட் க்ரீன், டார்க் க்ரீன் வந்து அடிச்சுக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்து இந்த இடத்துல மட்டும் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு பென்சில் யூஸ் பண்ணி இந்த இடத்துல மட்டும் ஒரு ட்ரீ வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரீக்கு வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு சைடில் இருக்க செலப் டேப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டா நம்மளோட பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் பெயிண்டிங் ரெடி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நான் காட்டன் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ராக் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேஸ்ட் பேப்பரில் க்ரையான்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அடிச்சுட்டு காட்டன் வந்து நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துக்கோங்க. அந்த கலர் வந்து அதில் ஒட்டிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஃப்ராக் வரைஞ்சிட்டு அந்த ஃப்ராக் கீழே நம்ம பண்ணி வச்சிருந்த காட்டனை வந்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச க்ரையான்ஸ் அடிச்சுக்கோங்க. மறக்காம ஹனி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.